निशिता चिंतलपुड़ी மற்றும் நிலா சுரேஷ் இணைப்பாளர் ராதிகா ராமநாதன் please give them a big round of applause and welcome them on the stage. நான் ஒரே நாள் ஊரில் எவ்வளோ நல்லாவோ உண்மையோட
சங்க இலக்கியங்கள்ல பெருமை வாய்ந்தது சீவக சிந்தாமணி. இது இயற்பியோட திருத்தக்க தேவர். இந்த பாடல் நம்ம ரூமியாக சொல்கிறார். பாலனும் துணைந்த வயவேல் இருந்துடன் வயந்தமே போல் ஆள் வளக்குரிய நீண்ட அணிமல நடுங்கன் எல்லாம் மியூசில நெறிய நோக்கு இறைதல் நெறிஞ்சு பூப்போல் காலைதான் தேச வீதி கலந்தது நெருக்கு வற்றேன். இதுல சீவகன் தேர போவதை அழகா சொல்கிறார். இரண்டு கூர்மையான ஈட்டி மோனைகள் உரசி கொள்வதை போல அத்தனை பேரும் அவனை உற்று பார்க்கிறார்கள். அதுவும் எப்படி நெறிஞ்சு பூக்கள் சூரியனை பார்த்து மறந்து எங்க பார்த்தாலும் விருந்து வருவோம். அது போல எல்லா கண்களும் அவனை பார்த்தது. இதுல கண்கள் ஈட்டியாகவும் மக்கள் பூக்களாகவும் உண்மையாக சொல்கிறார். இப்ப பாரதி நீங்க சொல்லுங்க. என்ன இருந்தாலும் கம்பராமாயணத்தில் சொன்ன மாதிரி ஏதாவது வருமா? நீருளேன் குல நீரும் நீளமும் பாருளேன் குலம் யாவும் பார்ப்புறேன் நானுளதனுளாய் நானும் சீதையும் ஆருளேன் குலம் அருளுவாய் என்றார். இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, தண்ணீர் உள்ள வரைக்கும் மீனும் நீளமும் இருக்கும். இதில் மீனாக லக்ஷ்மணும் நீளமாக சீதையும் ஊமையாக சொல்கிறார். தண்ணீர் இல்லை என்றால் மீன் இறந்து விடும். இது மாதிரி ராமர் இல்லை என்றால் லக்ஷ்மணன் இருந்து விடுவார். அதுபோல தண்ணீர் மறுபடி வந்தால் நீளம் வருவது போல சீதையும் திரும்பி வருவார். சரி, ஊமை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டோம், தானத்துக்கு போலாமா? நீ என்ன சொல்ற? காலத்துல யாரு பேசி பாக்கலாம்? ஒரு தனி குடியலோடு உயிர் தோம்பு செல்வதுதான் வருமிகு பிறர் காத்து மாசாத்து ஆண் என்பார். இந்த பாடல்ல அறவழியில் குரல் சேர்த்து பிறருக்கு உதவி செய்து உயர்ந்தவர் என்று கோவிலின் தந்தை பத்தி சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்றான்.
அதனால் தங்க இலக்கியங்கள் எல்லாம் மிகவும் பெருமையானது.